ஹாய், ஹலோ, வெல்கம் டு அப்படிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மொறு மொறுனு கிறிஸ்பியாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முள்ளங்கியில் போண்டா வந்து செய்ய போகிறோம். இந்த போண்டா மட்டும் இல்லைங்க, இதோட சாஸும் வந்து நம்ம வந்து இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட தொட்டு சாப்பிடும்போது இந்த போண்டோட சுவை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த முள்ளங்கியோட நம்ம தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்கும். இப்போ எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி போண்டா செய்கிறதுக்காக ஒரு கொத்து வந்து புதினா எடுத்துக்கலாம். ரெண்டு முள்ளங்கி வந்து எடுத்துருக்கேன், நீங்கள் மூணாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது தோல் சீவிட்டு நல்லா வந்து நாம் வந்து துருவி எடுத்துக்கலாங்க. ரெண்டு வெங்காயம் வச்சுருக்கோம், அந்த வெங்காயத்தையும் நம்ம வந்து நீட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொருள் வந்து இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பொடிச்சு வச்சுட்டோம், நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு இந்த போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருளாக இருக்குது, இது ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க, அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி நல்லா இதமான சூட்டில் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இடித்து எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து நல்லா நைஸாக வந்து கிடைக்கும். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துலாம், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு நல்லா வந்து இதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து வறுகணுன்ற அவசியம் இல்லை. நம்மளுடைய கொத்தமல்லி வந்து வறுந்தாச்சுங்க. இந்த கொத்தமல்லி வந்து சூட்டோடு நம்ம வந்து இந்த உரலில் கொட்டி இடித்தோம் எடுத்தோம்னா நமக்கு கொர கொரன்னு வந்து ஒரு பக்குவத்தில் வந்து கிடைக்குங்க. இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து முள்ளங்கியோட இந்த நம்ம சேர்த்து போண்டா வந்து செய்யும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்குங்க. அப்படி வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை மாற்றிட்டு இது கூட நம்ம வந்து ஒரு துண்டு இஞ்சியை வந்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து இதோட சேர்த்துடலாங்க. ஒரு பச்சை மிளகாய் இதோட போட்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வந்து முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குன்னா கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க, உங்களோட விருப்பம்தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துருக்கு. இப்போ வந்து அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அந்த ஒரு பவுலில் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம துருவி வச்சு அந்த முள்ளங்கி வந்து இந்த பவுலோட சேர்த்துடலாங்க. இப்போ அந்த முள்ளங்கியில் வந்து தண்ணி இருக்கும், நம்ம பிழிஞ்சிட்டு கூட எடுத்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லி வந்து பொடியை கட் பண்ணுது. ரெண்டு வெங்காயம் வந்து நான் வந்து பொடியை கட் பண்ணியிருக்கேன், நீட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுந்து நம்ம அரைச்சோம்ல அதையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து சாட் மசாலா வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. அந்த சாட் மசாலா சேர்க்கறதுனால நம்மளோட இந்த போண்டா பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து விட்டுக்குவாங்க. அப்போ தான் நம்ம அந்த போண்டா வந்து போட்டு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலாலாம் வந்து நல்லா ஒட்டி வரும், நமக்கு உதிர்ந்து போகாமல் இருக்குங்க. இப்போ அந்த முள்ளங்கியில் பார்த்திங்கன்னா தண்ணி இதுலேயே இருக்கும், தண்ணியெலாம் விட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் முள்ளங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நல்லா சீவி எடுத்துக்கோங்க. கால் கப் வந்து அரிசி மாவு வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ கால் கப் வந்து நான் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன், இது நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி எதுவும் நான் அதிகமாக சேர்க்கலாம். ஒரு கப் வந்து நான் வந்து கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்தலை அப்படின்னா நம்ம வந்து தண்ணியாக இருக்க போல இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவையும் வந்து சேர்த்துக்கலாங்க. அது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கக்கூடாது, நமக்கு வந்து கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாவையும் சேர்த்துட்றேன். ஃபுல்லாகவே இந்த மாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ உங்களுக்கு முள்ளங்கியில் அதிகமாக தண்ணி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் பிழிஞ்சிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல, அந்த முள்ளங்கியில் இருக்கிற தண்ணியை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வரும் போண்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அரை லெமன் வந்து இதோட நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த லெமன் சேர்க்கறதுனால நமக்கு வந்து இந்த போண்டோ பார்த்தீங்கன்னா நல்லா புளிப்பு டேஸ்ட்டில் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு வந்து கிடைக்குங்க. இப்போ நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு, இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஈவனாக நல்லா கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பேக்கிங் சோடா அந்த லெமன்லாம் நல்லா மிக்சிங் ஆகி வரணும். இப்போ நம்ம அந்த மாவை நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டோம். அப்படியே நம்ம வந்து எண்ணெயை காய வச்சு இது சின்ன சின்ன உருண்டைகளாக தான் நம்ம வந்து போட்டுக்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் சாட் மசாலாலாம் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க, அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு அது சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு பிளேட்டில் வந்து முதல்ல வந்து நான் உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக போ அந்த எண்ணெயில் வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டி நம்ம உருண்டையை தான் வந்து போட்டுட்ருக்கோம். நீங்கள் பெருசாக வேணும்னா கூட பெரிய சைஸில் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த போண்டா பொரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்க அப்படின்னா உங்களோட போண்டா வந்து கலர் வந்து சீக்கிரம் மாறும், உள்ளே வந்து சீக்கிரம் வேகாதுங்க. அதனால சிம்மில் வச்சு கரெக்டாக யூனாக வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இதமான சூட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட போண்டா வந்து திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து எல்லா இடமும் நல்லா வந்து கரெக்டாக வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட போண்டா வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக ரெண்டு டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கலரும் வந்து நல்லா மாறிட்டு இப்போ நம்ம அந்த போண்டாவை வந்து நல்லா வந்து எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நீங்கள் அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே இந்த போண்டா வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற எண்ணெய்லாம் வந்து கீழே வந்து வடிஞ்சு வந்துடும். நல்லா டேஸ்டியாக மறுமொருன்னு கிறிஸ்பியாக நமக்கு வந்து போண்டோ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. முள்ளிங்கில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் வந்து கிடச்சிருக்கு. இப்போ அந்த போண்டோ வந்து நம்ம எடுத்து அப்படியே வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து ஆற வச்சிடலாங்க. இப்போ இந்த முள்ளிங்கி போண்டோவுக்கும் நமக்கு சாஸ் தேவைப்படுது இல்லையா, அதனால வந்து அதுக்கு சாஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பு வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அந்த புளி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தண்ணி சூடாக சூடாக நல்லா வந்து இந்த புளி வந்து நல்லா வந்து நல்லா சாஃப்டாகி வரும். நம்ம அந்த பக்குவத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி கரண்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லாவே எல்லாமே வந்து கரெக்டாக வந்து நல்லா வந்து குழஞ்சி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புளியை வந்து நல்லா வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கணுங்க. இது கூட டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் பார்த்தீங்கன்னா இந்த புளிப்பு இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த வெல்லம் வந்து உருகிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம போட்டிருக்கிற வெல்லம் வந்து நல்லா வந்து நல்லா உருகி மெல்ட் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த போட்டிருக்கிற புளியாகட்டும் இந்த வெள்ளமாகட்டும் நல்லா வந்து மொத்தமாக வந்து உருகி வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வெள்ளம் வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த புளியை வந்து நம்ம வந்து இதோடு சேர்த்துட்டு நல்லா வந்து அதில் இருக்கிற அந்த சாசை தனியாக அந்த சக்கை தனியாக நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபில்டரில் வந்து சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா வந்து அதில் இருக்கிற சாஸை நல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த போண்டாவுக்கும் இந்த மாதிரி சாஸ் வந்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு சாஸ் வந்து ரெடியாகி கீழே வந்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் உப்பு இல்லைன்னா அப்படின்னா கூட உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்டியாக ஒரு சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த முள்ளங்கி போண்டாவில் இந்த சாஸ் வந்து நம்ம தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முள்ளங்கி போண்டோ அப்படின்னா நம்ம இந்த போல் வந்து சாஸ் வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு இனிப்பு அதாவது உப்பு காரம் புளிப்பு எல்லாமே இருக்குது, ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. நீங்களும் வந்து மறக்காமல் இது போல் முள்ளங்கி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக சுலபமாக வந்து வீட்டிலே வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது சீசன் தாங்க, முள்ளங்கி சீசன் தான். நீங்கள் வாங்கிட்டு வந்து கூட இந்த மாதிரி வந்து நம்ம ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்கிறவங்க இது போல் கூட ட்ரை பண்ணி சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், அந்தளவுக்கு சுவையாக இருக்குது. இந்த முள்ளங்கி போண்டா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.